புற்றுநோய்க்கு சிறந்த சிகிச்சை குறைந்த செலவில். ஏழை எளிய மக்களுக்கும் புற்றுநோயிலிருந்து குணமடைய உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை தரும் ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி. இனி பணம் ஒரு தலையில்லை, கேன்சர் குறித்த பயம் இல்லை. ஆன்லைனில் நம்ம பண்ணுற பர்ச்சேஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடச்சா நல்லாயிருக்கும்னு எப்போவுமே தோணுது. getcashback.co.in வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கவனமாக படித்து ஆர்டர் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் தான். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு ICC இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, என்னன்றதை பார்க்க கடந்த வீடியோ. பாய்ஸ் கேர்ள்ஸ் எப்படி ஸ்கை ஃப்ரம் பாலா, என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? ஸ்ரீலங்கா எக்ஸிட் ஆச்சு, டோர்னமெண்ட் எக்ஸிட் ஆனால் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களா? ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் ஜெயிச்சிக்கிறாங்க இவங்க, வேஸ்ட். ஏழு மேட்ச் ஜெயிக்க தோத்துப்பிட்டாங்க, அப்போ இவங்களை வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவாங்க, என்ன அது அப்படின்னு சொல்லி நீங்கள் டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது கிடையாது இங்கே விஷயம். ஸ்ரீலங்கா நீ கிரிக்கெட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்றதை பற்றி நம்ம ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட போட்டிருந்தோம். அவங்களுடைய கிரிக்கெட் வாரியத்தை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதாவது அவங்களுடைய இப்போ மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குங்களோ, இப்போ நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்காங்க, நம்மளுடைய செலக்டர்ஸ் இந்தியாவில் வந்துட்டு பிசிசியுடைய கரண்ட் செலக்டர்ஸ் இவங்க அவங்கெல்லாம், இந்த கமிட்டியவே வந்து யாராவது ஒருத்தவங்க கலைக்க முடியுமா அப்படின்னா, அதுக்குன்னு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிற நபர்கள், அதுக்கு அதோடைய அந்த மெம்பர்ஸில் இருக்கவங்க அந்த வந்து நான் ரெசல்யூஷன் இதெல்லாம் பாஸ் பண்ணி தான் கலைக்க முடியுன்ற ஒரு பெரிய ஃபார்மாலிட்டி நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டில் என்ன நடந்துச்சு ரீசெண்டானா, அவங்களுடைய பிரசிடென்ட் அவருடைய பேச்சையே கேட்காம அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து நேரடியாக உள்ள புந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டை கலைச்சிட்டேன் நான் அப்படின்னு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணார். இது வந்து அவ்வளோதான், டிஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, இப்போ இவங்க வந்துட்டு வேஸ்ட்டு, அவங்களாம் நான் கலைச்சி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை வந்துட்டு இன்ட்ரிம் இதுவாக வந்துட்டு அர்ஜுன ரணதுங்க இருக்கிறார் பார்த்தீங்களா, 96 வேர்ல்டு கப்புடைய வின்னிங் கேப்டன், அவரை நான் வந்து இப்போ இன்ட்ரிம் ஹெட்டாக அப்பாயின்ட் பண்ணுறேன், அவர் தான் வந்து இனிமேலே இப்போதுக்கு புது கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ஏதுன்ற வேலைப்பாடுகள்லாம் பண்ண போகிறாரு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விட்டார். அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போதைய ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டுடைய பிரசிடெண்ட்டான டி சில்வா, சம்மி டி சில்வா, இந்த சம்மி டி சில்வா என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவுக்கு வந்து வேர்ல்டு கப் மேட்ச் பார்க்கறதுக்காக வந்துருக்கிறார் இங்கே. இப்போ இந்த ஃபைனல்ஸ் முடிஞ்சோடனே அகமதாபாத்தில் வந்துட்டு ஐசிசியுடைய மீட்டிங் நடக்குது அகமதாபாத்திலே, எல்லா இந்த 10 கண்ட்ரீஸுடைய இவங்களும் மீட் பண்ணுறாங்க, பிரசிடென்ட்ஸ்லாம் மீட் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காகவும் சம்மி டி சில்வா தான் ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருந்தார். ஏன்னா அவர் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டுடைய பிரசிடென்ட், அவர் இப்போ இந்தியாவில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டார்னா, நேராக ஐசிசிக்கு எழுதி போட்டார், இந்த மாதிரி வந்து என்னை வந்து இவங்க வந்துட்டு தூக்கிட்டாங்க, என்னையும் என்னுடைய மொத்த கமிட்டியை போய் தூக்கிட்டாங்க, தூக்கிட்டு இவங்க வேறு யாரும் அப்பாயின் பண்ணிக்கிறாங்க, இது வந்து அரசியல் குறுக்கீடு, எப்படி ஒரு அரசியல் வந்து இதில் குறுக்கிடலாம், இது வந்து ஒரு தனிப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு போர்டு, இது வந்து அரசியலுடைய குறுக்கீடே இருக்க முடியாது, இதில் இதை எப்படி அவங்க இருக்க குறுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து இதை தூக்கிடுங்க சார், இந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டையே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுங்க சார் பேசாம, அதான் சார் இவனுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை அப்படின்னு. புரியல எனக்கு, ஏய் இதாவது ஏதாவது இது சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்னோடய கிளாஸ் லீடருங்க, என்னை வந்து மேக்ஸ் மிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ பிடி பீரியடுக்கே போகக்கூடாதுப்பா, யாரெல்லாம் வந்துட்டு விளையாடி ஒழுங்காக ஜெயிச்சிருக்கிறாங்களோ, இன்றைக்கி மீன் யாரெல்லாம் வந்து இப்போ போன பேப்பரில் நல்லா எழுதியிருக்காங்களோ மேக்ஸ் எக்ஸாமு, அவங்க மட்டும் தான் பிடி பீரியட், மற்ற யாரும் பிடி பீரியட் போகக்கூடாது, எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த எவனாவது ஒருத்தன் வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பான்ல சும்மா இங்கே கிளாஸில், அவன் என்ன பண்ணிட்டான்னா நேராக பிரின்ஸிபல்ட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க மேடம், யாருமே இன்றைக்கி பிடி பீரியட் வரக்கூடாது, பிடி பீரியடுன்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது, என் கிளாஸ் மட்டும் கிடையாது, இந்த ஸ்கூலுக்கே இனிமேல் பிடி பீரியட் வரக்கூடாது, மொத்த பிடி பீரியட்ன்ற விஷயத்தையே களைச்சி போடுங்க மேடம், நாங்கள் விளாட பிடியை எவனும் விளாடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணால் எப்படி இருக்கும், அதையும் அந்த பிரின்சிபல் செஞ்சால் எப்படி இருக்கும். அந்த பிரின்சிபல் தான் இப்போ ஐசிசி. ஐசிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சம்மி டி சில்வா அப்படியா சொல்கிறீங்க நீங்கள், உங்களுடைய ஐசிசி போர்டை வந்து களைச்சி போட சொல்லி நீங்களே சொல்கிறீங்களா, ஓகே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே நேரடியாக ஐசிசி என்ன பண்ணிச்சு, நாங்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படி. இப்போ சஸ்பெண்ட் பண்ணதில் என்ன ஆகுதுன்னா, விமன்ஸ் கிரிக்கெட் மென்ஸ் கிரிக்கெட்னு எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுது, இப்போ இவங்க யாருமே எங்கேயும் போய் கேம் விளாட முடியாது. இந்த சஸ்பென்ஷனுங்கிறது என்ன ஆக போகுது, தொடர்ந்து வந்து இதை ஏதாவது பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சம்மி டி சில்வா பண்ணது சரியா தப்பா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, அரசியல் குறுக்கீடு இருக்கா இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, ஏன்னா நிறைய பேர் அதை ஒத்துக்கிறாங்க, அது வந்து நமக்கு கண் கூட தெரியுது, அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் தேவையில்லாமல் உள்ள பூந்து இந்த கமிட்டியை கலைச்சது வந்து தப்பு தான் அப்படின்னு. பட் அதுக்காக எங்களுடைய இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க, செயலக்கு வச்சுருங்க நீங்கள், எங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தை சரின்னு தெரியல, அது ஐசிசி ஏற்றுக்கிட்டது எந்த விதத்தை சரின்னு தெரியல. பட் ஆனால் ஐசிசியில் ரூல் இருக்குது ஆக்சுவலாக, அந்த ரூலையும் அவங்க கோட் பண்ணி தான் சொல்லிக்காங்க, இந்த ரூல் படி இந்த சட்டத்தின் விதிப்படி, அதாவது இது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டே வந்து அதை ட்வீட் பண்ணிக்கிறான், ஐசிசி கொடுத்த அந்த சஸ்பென்ஷன் நோட்டீஸை, இந்த மாதிரி இந்த பவர் படி ஆர்டிக்கல் 2.10 கிளாஸ் ஏ படி பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அதில் என்ன சொல்லுதோ அதை வந்து அவங்க போட்டு, அதனால் நாங்கள் வந்து உங்களை இப்போத்துக்கு இது பண்ணுறோம், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இது என்ன
நடக்க போகுது, இன்னும் எங்கெங்கெல்லாம் போய் இது முடிய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி, கிரிக்கெட் வரலாறுலேயே இது வந்து ஒரு துக்கமான செய்தி. அடுத்த வீடியோ நாங்கள் வந்து பார்க்குறேன், அது வரைக்கும் கொள்ளலாம். பாய். புற்றுநோய்க்கு சிறந்த சிகிச்சை குறைந்த செலவில், ஏழை எளிய மக்களுக்கும் புற்றுநோயிலிருந்து குணமடைய உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை தரும் ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை நாகமங்கலம் திருச்சி. இனி பணம் ஒரு தலையில்லை, கேன்சர் குறித்த பயம் இல்லை. ஆன்லைனில் நம்ம பண்ணுற பர்ச்சேஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடச்சா நல்லாயிருக்கும்னு எப்போவுமே தோணுது. getcashback.co.in வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கவனமாக படித்து ஆர்டர் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் தான்.